இன்னைக்கு 39வது ஐபிஎல் மேட்ச் நம்ம சிஎஸ்கே அணி லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு எதிராக இப்போ சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 200 ரன்னுக்கு மேலே ரன் எடுத்திருந்தும் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிருந்தாலும் நம்ம எம்எஸ் தோனி நம்ம சிஎஸ்கே அணியை பாயிண்ட்ஸ் டபுளில் இருந்து அவர் காப்பாற்றியிருக்காரு. லக்னோ அணிக்கிட்ட இருந்து நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஏற்பட இருந்த இழப்பில் இருந்தும் நம்ம தோனி சிஎஸ்கே அணியை தற்போது பாயிண்ட்ஸ் டபுளில் இருந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் அவர் டாஸ் இழக்க கேஎல் ராகுல் உசாரா இரண்டாம் பாதியில் டியூ ஃபேக்டர் வரும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே அணியை பேட்டிங் பண்ண வச்சிட்டாரு. இப்படி இருக்க ஓப்பனராக இன்னைக்கு ருத்ராஜ் அவர் கூட ரஹானே இரண்டு பேருமே வந்தாங்க. இதில் ரஹானே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 பந்து விளாண்டு 1 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. அடுத்ததாக வந்த டாரின் மிச்சல் 10 பந்து விளாண்டு அவரும் 11 ரன் தான் எடுத்தார். ஆனால் அதுக்கு அப்புறமா வந்த சிவம் தூபே ருத்ராஜ் இரண்டு பேருமே மேட்சை அபாரமாக கொண்டு போனாங்க. சர் சர்னு ரன்னை உயர்த்தினாங்க. சிவம் தூபே 60 சதம் அழிச்சாரு. ருத்ராஜ் அவரும் வேகமாக 60 சதம் கடக்க சிவம் தூபே 66 ரன்ல அவுட் ஆனார். ஆனால் ருத்ராஜ் அவர் அவுட் ஆகாமல் அவருடைய செஞ்சுரியை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணார். ஒரு சிஎஸ்கே கேப்டன் செஞ்சுரி அடிக்கிறது இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றில் இன்னைக்கு முதல் முறையாக நடந்திருக்கு. இப்படி இருக்க சிவம் தூபே அவுட் ஆனதுக்கு அப்புறமா கடைசி பால் விளையாடுறதுக்காக மட்டும் நம்ம எம்எஸ் தோனி வந்து 1வது பந்தியை பவுண்டரி அடிக்க கடைசியாக நம்ம சிஎஸ்கே 20 ஓவர் விளாண்டு 210 ரன் எடுத்திருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்களுடைய பிளானே என்ன அப்படின்னா கடந்த ஆட்டத்தில் 176 ரன்னுக்கே நம்ம சிஎஸ்கே அணியை அவங்க கட்டுப்படுத்தினாங்க. அதே போல் இன்றைக்கும் கட்டுப்படுத்திட்டா இரண்டாம் பாதியில் டியூ ஃபேக்டர் வரும், கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணியை வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நம்ம சிஎஸ்கே 200க்கு மேலே எடுத்தது. நம்ம சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் 200க்கு மேலே எடுத்து சிஎஸ்கே ஒரு வாட்டி கூட இது வரைக்கும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை தான் நம்ம சிஎஸ்கே அணிக்காக எம்எஸ் தோனி உருவாக்கி கொடுத்தாரு. இப்படி இருக்க இரண்டாம் பாதியில் இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக வந்த லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி பக்கம் டீகாக் 3 பந்து விளாண்டு டக் அவுட் ஆகி வெளியேறிட்டார். கேப்டன் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா 14 பந்து விளாண்டாரு, 16 ரன்னுக்கு அவரும் அவுட் ஆகிட்டார். ஆனால் ஸ்டாயினிக்ஸ் அபாரமாக விளாண்டாரு. நம்ம சிஎஸ்கே அணியின் எல்லா போலர்களுடைய பந்தையும் சிறர்களுக்கும் பவுண்டரிக்கும் பறக்க விட்டார். மறுமுனையில் படிக்கல் வந்து அவுட் ஆகி போனதுக்கப்புறமா அவர் கூட ஜோடி போட்டார் நிக்கோலஸ் புரன். அவர் ஒரு 34 ரன்கள் எடுக்க மறுமுனையில் ஸ்டாயினிக்ஸ் அவருடைய விக்கெட்டை எடுக்க நம்ம சிஎஸ்கே போலர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது எல்லாத்தையும் கடந்து ஸ்டாயினிக்ஸ் அவருடைய செஞ்சுரியை இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். இந்த சூழ்நிலையில் கடைசி ஓவரில் 17 ரன்கள் லக்னோ அணிக்கு வெற்றியின் இலக்காக தேவைப்பட்டிருந்தது. அந்த ரன்னிங் ஸ்ட்ரைக்கு வந்த ஸ்டாயினிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சிக்ஸர்கள் அடித்து கடைசியாக 1-2 பந்துகள் மீதம் இருக்கிறப்பவே இந்த மேட்ச்சில் லக்னோ அணியை ஸ்டாயினிக்ஸ் ஒத்த ஆளாக இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் தற்போது தோல்வி அடைஞ்சிருந்தாலும் பாயிண்ட்ஸ் டபுளில் பொறுத்த வரைக்கும் நம்ம எம்எஸ் தோனி சிஎஸ்கே அணியை அவர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மேட்சின் வெற்றி லக்னோ அணியை பொறுத்தவரை ஏறக்குறைய கடைசி பந்து வரைக்கும் இந்த மேட்ச் நகர்ந்து போயிருக்கு. அதனால் இந்த ஆட்டத்தில் லக்னோ அணி அவங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 புள்ளிகள் வேணால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் பாயிண்ட்ஸ் டபுளில் ரன் ரேட் அடிப்படையில் எந்த ஒரு முன்னேற்றமும் லக்னோ அணிக்கு கிடைக்கல. அதனால் இந்த மேட்ச்சில் லக்னோ அணி அவங்க ஜெயிச்சிருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அணியை அவங்க கீழே இறக்கி விட்டிருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ரன் ரேட் அடிப்படையில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் தற்போது ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலுமே லக்னோ அணிக்கிட்ட பேக் டு பேக் 2 தோல்வி கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.